ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் 1 கப் ரவை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்ட உடனே இதில் 1 கப் ரவைக்கு 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்த பிறகு இந்த ரவையை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ ரவை பாலோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நமக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதோ இதில் 1 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செய்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம பாகுபதம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை தண்ணியில் நல்லா கொதிச்சு சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரவை நல்லா ஆறிடுச்சு. இதை கட்டி இல்லாமல் அழுத்தி 1 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பாட்டில் மூடியால் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றொன்றா இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா திருப்பி விட்டு இதை சிவக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகிடக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கப்பயே இதை எடுத்துடணும். இதை எடுத்த கையோட உடனே சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க, அப்போ தான் சர்க்கரை நல்லா ஸ்வீட்குள்ளே இறங்கும். இப்போ நமக்கு ரவையை வச்சு நல்லா ஜூஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.